கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதமான குடும்பத்தில் ஜெர்மான்ஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவிக்காக, மூணு மகனுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும், உங்கள் குடும்பத்தை நன்மையினால் நிரப்பணும், நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் நடக்கணும், ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் உண்டாகணும். இதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஜெர்மான்ஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, மூணு பையன்களுக்காக, மூணு பிள்ளைகளுக்காக இந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டு அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அப்படி அப்படியே செய்தருளுவீராக. ஹல்லேலூயா. அன்பு சகோதரர் ஜெர்மான் சகோதரர், அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. எங்களோடு ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியில் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால நிரப்புவீராக, கிருபையினால நிரப்புவீராக, இரக்கத்தினால நிரப்புவீராக. நீரப்படி செய்கிற தயவிற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், அப்படியே செய்தருளும் அப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்தமுடைய வார்த்தை, கிருபை நிறைந்தமுடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்தமுடைய வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நீச்சொன்னி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாக இருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி, தேவா தேவா என்னை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் நாமம் மாத்திர மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிற ஜீவனல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து செபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் நம்பிக்கை ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 வசனத்தை கர்த்தர் காட்டினார். கர்த்தர் சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது மனுஷனை அல்ல, அல்ல கவனிச்சுக்கோங்க, உங்களை அல்ல, உங்களுடைய திறமையை அல்ல, உங்களுடைய ஞானத்தை அல்ல, உங்களுடைய பணத்தை அல்ல, உங்களுடைய வேலையை அல்ல, உங்கள் குடும்பத்தை அல்ல, உங்கள் நண்பர்களை, உங்கள் உறவுகளை அல்ல, ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு நன்மை குறைந்து போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17:7 வசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 16:20 வாசித்து பாருங்கள். கர்த்தரை ஏன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை ஏன் நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்புனீங்கன்னா உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாத. வீணே அல்ல, இந்த உலகத்தில் வீண் இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். இந்த பேனா கீழே விழுந்துட்டு இங்கு இல்லைன்னா வீண். இந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னா வீண். இன்னைக்கு எல்லாமே என் சட்டை கிழிஞ்சிச்சுன்னா வீண், எல்லாம் வீண். வீண் இல்லாதது ஒன்றுமே இல்லை. இந்த சேரு உடஞ்சிச்சுன்னா வீண், இந்த டேபிள் உடஞ்சிச்சுன்னா வீண், எல்லாமே வீணாகி போய்விடும். இந்த வாட்சு கீழே விழுந்துச்சுன்னா சுக்குநூறாக உடஞ்சிடும், வீண். ஆனால் என்ன ஆனாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் வீணாகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரை நம்புங்க. நான் ஆண்டவரை உங்களை தான் நம்பியிருக்கிறேன், உங்களை மட்டும்தான் நான் நம்பியிருக்கிறேன்.
கர்த்தரை நம்பி இருக்கிற பொழுது உங்கள் லைஃப் வீணாகாமல் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்லிக்க பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது எரேமியா 17:7-8 வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தா, கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீக்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்பொழுது பச்சையாக இருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கண்ணி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனை கத்த செல்வ செழிப்போடு நடத்துவான். எனக்கு உங்கள் நம்பிக்கை என்ன? யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என்னை ஆசீர்வதிப்போ அவர் தான் நம்புவேன், என்னை உயர்த்துகிறவர் அவர் தான் நம்புவேன், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் அவர் தான் நம்புகிறேன், நான் என்னெல்லாம் காரியம் நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர் செய்வார் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர் 12:12 இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக படிக்கணும், இந்த வசனத்தை கடைப்பிடிக்கணும். ரோமர் 12:12 மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜபத்தில் உறுதியாக இருங்கள், எல்லா காரியமும் நடக்கும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம சந்தேகம் பிசாசு நமக்கிட்ட சந்தேகத்தை கொண்டு வருவான், இது நடக்குமா நடக்காதா, இதை செய்திடலாமா செய்ய முடியாதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த நம்பிக்கையின்மையை பிசாசு கொண்டு வருவான் பாருங்க. ஆனால் நான் ஜோம் பண்ணியிருக்கேன், என்ன நடக்கும், அதுதான் சந்தோஷம். அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் அடிக்கடி சொல்லுவார், பிரதர் ஒரு தெய்வ மனிதனுக்கு ரெண்டு வகையான ஆசீர்வாதம் வேணும் பிரதர், ஒன்று சொந்த வீடு வேணும், இன்னொன்று ஒரு சொந்த கார் வேணும், அப்போதான் தம் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு சந்தோஷமாக அவனால் செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு தருவார் பிரதர், ஆனால் அப்போ அவருக்கு சரியான வேலை கூட இல்லை, ஆனால் அவர் நம்பிக்கை கத்தை கனப்படுத்தினார், நம்பிக்கை கத்தை மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வாதமான வீடை கொடுத்தாரு, நல்ல ஒரு காரை கொடுத்தாரு. பாருங்கள், அந்த மனிதனுடைய நம்பிக்கையை கத்தை கனப்படுத்தினா. எனக்கும் நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த காரியத்தை கத்தை கனப்படுத்துவார், அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவது இல்லை. பாருங்கள், சாத்ராக் மீஷா காப்பேந்திகவை நெபுகாத்நேச்சர் தீயில போட்டுருன்னு சொன்ன பொழுது கூட நெபுகாத்நேச்சரை பார்த்து சாத்ராக் மேஷா காப்பேத்னிகள் சொன்னாங்க, ராஜாவாகிய உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையில தேவன், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காட்டாலும் சரி நீ நிறுத்தின பொற்சலையும் வணங்க மாட்டோம். ஆனால் தூக்கி தீயில போட்டாங்க, ஆனால் தீ அவங்களை காயப்படுத்திச்சா, தீ அவங்களை கொன்னுச்சா, தீ அவர்களுடைய உயிரை வாங்கிச்சா, இல்லை, தூக்கி போட்டவங்களுடைய உயிரையெல்லாம் அந்த தீ வாங்கிட்டு இவங்க தீக்குள்ள சந்தோஷமாக உள்ளாங்க. அப்பந்தான் நெபுகாத்நேச்சருக்கே பயம் திகில். தானியேல் 6:28 நீங்கள் வாஸ்து பாருங்கள், சாத்ராக் மேஷக் அபேத்நேகோங்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நெபுகாத்நேச்சர் சொல்கிறான், அவர்கள் கர்த்தரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்களை ஒப்பு கொடுத்தபடினால் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி விடுதலை ஆக்கினார். இது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை குறித்தான ஒரு ஸ்டேட்மெண்ட், நெபுகாத்நேச்சர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். நெபுகாத்நேச்சர் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவிடத்தில் கண்ட காரியம் நம்பிக்கை. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ கர்த்தரை ஏன் நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, நான் சொல்லட்டுமா, கர்த்தரையே நீங்கள் நம்புவீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே தள்ளிவிடலாம், மனுஷனுடைய வார்த்தையை அப்படி தள்ளி விட்டுடலாம், எந்த அதிகாரமாக தள்ளி விட்டுடலாம், கர்த்தரை ஏன் நம்பினா உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு நாள் வீண் போகாது. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ கர்த்தரை நம்பினாங்க, வீணாச்சா? இல்லை, உங்கள் லைஃப் வீணாகாமல் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? கர்த்தரை நம்புங்க, நீங்கள் செழிப்பீங்க. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அப்பா, இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும்
ஒவ்வொரு நபரோடு கூட நீ பேசி கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் ஒரு நாள் அசைக்கப்படுவது இல்லை. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போவது இல்லை. உன் நம்பிக்கை கெட்டு போவது இல்லை. அப்பா, யார் யாரெல்லாம் உம்மை 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 நம்பி கூப்பிடுறாங்களோ, உம்மையை நம்பி இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையை சொல்லிக்க பண்ணும் அப்பா. நீதிமொழிகள் 28:25 சொன்னி, கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் செழிப்பான். நீதிமொழிகள் 29:25 சொன்னி, கர்த்தரை நம்பியிருக்கிற உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பான். தகப்பான, இப்பொழுது நம்பிக்கையோடு உண்மை நோக்கி சொல்லிக்கிறேன். இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக ஜெர்மான்ஸ் அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவிக்காக, அவங்களுடைய மூன்று பிள்ளைகளுக்காக மீக்கந்த கர்ஷனையோடு கூட செப்பிக்கிறது. அன்பு மகனுடைய அன்பு மகளுடைய நம்பிக்கை வீண் போவதில், பிள்ளைகளை உயர்த்தப் போகிறீர் மக்கு நன்றி. இவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டுப்போவது இல்லை மக்கு நன்றி. நம்பின இவர்களை கத்த மேன்மைப்படுத்தப் போகிறீர். யோசுவா 3:7 எல்லார் கண்களுக்கு முன்பாக கத்த உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறா. எல்லார் கண்களுக்கு முன்பாக கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறா. ஆதியாகம 12:2 கத்தர் ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெர்மன் சகோதரர் உங்கள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் 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 ஆசீர்வதிங்க. நம்பிக்கை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறே. அப்பா, பிரியமானவனே பிரியமானவளே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் சுகத்திற்கும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பினா நீங்க செழிப்பீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.